ஜீவிதா, பெண்களுக்கு வந்து நிறைய ஆக்சசரி இருந்தாலும் வந்து நம்ம தலைக்குன்னு பாத்தீங்கன்னா கம்மியான ஆக்சசரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஹேர் பேண்ட்ஸ், அப்புறம் வந்து ரப்பர் பேண்ட் இருக்கும். அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கிளச்சு, கிளிப்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மொத்த ஹேரையும் அதை தான் அடக்கி வைக்கிறோம். ஆனா இந்த கிளிப் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 19th century அப்புறம் தான். சோ அதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் வந்து என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, லைட்டா தான் கெஸ் இருக்கா உங்களுக்கு? என்ன ஹேர் பேண்ட் மாதிரிலாம் மேபி ஏதாவது கிளாத் வச்சு டை பண்ணிருப்பாங்களோ? கண்டிப்பா நம்ம இப்படிதானே யோசிப்போம், ஏதாவது வந்து துணி வச்சு கட்டிருப்பாங்க, ரிப்பன் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி தானே யோசிப்போம். ஆனா 18th century இருந்த மக்கள் எல்லாம் வந்து ஹேர் பேண்டுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பச்சோந்தி. அடுத்து வரப்போற செக்மெண்ட்ல பாத்தனா மூலிகையில இருக்கிற மருத்துவ குணத்தை பத்தி சொல்றதுக்காக நம்ம சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியா இருக்காரு. பாத்திரலாமா? பாத்திரலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து தலைக்கு ஏறிய விஷம்னு சொல்லுவாங்க. தலைக்கு ஏறிச்சுன்னா விஷம் ஏறிச்சுனாலே உடம்பே கெட்டு போயிடும். பாம்பு குத்தி தலைக்கு விஷம் ஏறிச்சுன்னா ஆள் இறந்துருவாங்க. சாதாரணமாக பூச்சி கடித்து தலைக்கு விஷம் ஏறிச்சுன்னா உடலெல்லாம் அரிப்பு வந்துடும். சில பூச்சிகள் கடித்து தலைக்கு விஷம் ஏறிச்சுன்னா கண் பார்வை போயிடும். சில பூச்சிகள் கடித்து தலைக்கு விஷம் ஏறிச்சுன்னா காது கேட்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு பாகம் செயலிழக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாக்கில் ருசியே தெரியாது. ஏன்னா தலைக்கு விஷம் ஏறிச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. சிலருக்கு தலை முழுவதும் ரணமாக இருக்கும். அந்த தலைக்கு ஏறிய விஷம் வந்து புண்ணாய்க்கிறோம், உடலை தலை முழுவதும் புண்ணாய்க்கிறோம். இது எந்த பூச்சி கடிச்சிச்சு எது கடிச்சிதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ தலைக்கேறிய விஷம் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு விஷம் தலைக்கேறிச்சு, அதை வந்து சீக்கிரம் சரியாக இறக்க முடியாது, மேலே ஏறினதை கீழே இறக்க முடியாது, மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கீழே இறக்க முடியும், அதனால் அது எவ்வளோ நாள் ஆகும் தெரியாதுன்னு. அதுக்கு வந்து முக்கியமான மருந்தாக எரிக்கலை. நம்ம சாதாரணமாக ரோட்டோரத்தில் இருக்குது, இது யாருமே இல்லை, ஆள் இல்லாத காட்டில் தான் எரிக்கலை முளைக்கும்னுவாங்க. அந்த எரிக்கலை வந்து நிறைய பயன்களை தரக்கூடியது. எரிக்கலை வந்து நமக்கு நிறைய நல்லதை செய்யக்கூடியது. எரிக்கிளம்பூவை பயன்படுத்தணும். பாம்பினுடைய விஷத்தையே கட்டுப்படுத்தக்கூடியது. சாதாரணமாக எரிக்கிளம்பூவை ஒரு 10 பூவை எடுத்து மென்று சாப்பிட்டு சிறுநீரை வந்து ஒரு 2 கை குடித்தோம்னா விஷம், எந்த விஷமும் பாம்பு விஷமும் ஏறாது. 8 மணி நேரம் நீங்கள் போய் மருத்துவம் எந்த மருத்துவமனைக்குனாலும் போய் நீங்கள் மருத்துவ உதவி பெற்றுக்கலாம். 8 மணி நேரத்துக்கு உங்களை உயிரை பாதுகாத்து வச்சுக்கிறோம். இது முதல் உதவியாக எடுத்துக்கலாம். எரிக்கலையாச்சா எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பயப்படுவாங்க. பாம்பு கடித்தா செத்து போகிறது உறுதினு ஆயிடுச்சு. அப்புறம் எரிக்கலையை தின்றான்னா விஷத்தை தின்றான்னா சாகிறதுக்கு முன்னாடி எதையாவது தின்று நம்ம புழைக்கணும்னு நினச்சோம்னா எரிக்கலையை தின்றுலாம். சாதாரணமாக எரிக்கலையை சாப்பிட்றதால தவறே வராது. எரிக்கிளம்பூவை சாப்பிட்டா அது இறந்துருவாங்கன்னு நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. எரிக்கிளம்பூவால் இறக்கவே மாட்டாங்க. நிறைய நன்மைகள் இருக்குது எரிக்கிளம்பூவில். நம்ம ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும். அது எரிக்கலை வந்து கொஞ்சம் மோசமானதாக இருக்கும். அது கிடக்கிற இடம் அது வந்து மோசமான இடத்துல இருக்கும். ஆனால் அது நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. அப்போ தலைக்கு ஏறின விஷத்தையே கீழே இறக்கிறதுக்கு எரிக்கிளம் பூவை நம்ம பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து சுக்கு, இஞ்சி காய வச்சுருந்தா தான் சுக்கு, இந்த சுக்கை பயன்படுத்துகிறோம். சுக்கை வந்து சாதாரணமாக வந்து பயன்படுத்தும் போது சாதாரண சிறு பூச்சிகள் விஷம் வந்து கண்டிப்பாக இறங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம பாம்பு விஷத்துக்கு இறக்குறோம். இது சிறு பூச்சிகள் எந்த பூச்சிகளாக இருந்தாலும் இந்த சுக்கினுடைய தன்மையால் அதனுடைய செயல்திறனால் அந்த விஷத்தை வந்து இறக்கக்கூடியது. அதோடு சேர்த்து மிளகு, மிளகை சேர்க்கும்போது எந்த பூச்சி கடித்தாலும் பூரா பாம்பு தேள் நட்டுவாக்கள் எது கடித்தாலும் மிளகை தான் கொடுப்போம். மிளகை கொடுக்கும்போது அந்த விஷத்தன்மை இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த முதல் உதவியாக இது பயன்படும். முதல் உதவியாக பயன்படும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. எந்த பயமும் தேவையில்லாதால் நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மிளகு எடுத்து சாப்பிட்லாம். ஏன் இப்போ பாம்பு கடிச்சிச்சின்னா நேராக மருத்துவமனைக்கு தான் போக போகிறீங்க. மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு அப்படியே அள்ளணும். அப்படியே மொத்தமாக இப்படி அள்ளி எடுக்கணும். அப்படியே வாயில் போட்டு மின்னிங்கன்னா ஒரு காரமும் தெரியாது. ஏன் தெரியாது? விஷம் தலைக்கேறிச்சு. தலைக்கேறின விஷத்தால் நம்ம நாக்குக்கு ருசி தெரியாது. அப்போ எவ்வளவு மிளகை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த காரத்தன்மை தெரியாது. ஆனால் உடலுக்கு தெரியும் அந்த காரத்தன்மை. அப்போ இந்த மிளகு போகும்போது இந்த மிளகனுடைய காரத்தன்மை ரத்தத்தில் கலந்து அந்த தலைக்கேறின விஷத்தை அப்படியே தம்படுத்தி வைக்கும். மூலிகை இல்லாமல் மருந்தே கிடையாது. அப்போ எல்லாத்துலேயும் மூலிகை இருக்குது, அதனுடைய அளவுகள் குறைஞ்சிருக்கு. அதனால் நம்ம நேராக எடுத்துக்கிறதால் தவறு இல்லை. தலைக்கேறிய விஷத்தை குறைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்ப்போம். சுக்கு வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன்.
25 மிளகு ஒரு 25 மிளகு எருக்கம்பூ வந்து அந்த மொட்டை அறுக்கறதுல வந்து 10 பூ எடுத்துக்கறோம். இந்த 10ல வந்து காம்பண்ணிக்கிட்டு அது உள்ள எல்லாம் இருக்கு அந்த. நடுவுல இந்த மூக்குத்தி மாதிரி இருக்கும். இது வந்து அதிக வந்து ஒரு கசப்பு தன்மையா இருக்கும். அதனால நடுவுல இருக்கற அந்த மூக்குத்தி மாதிரி முனியில இருக்குது பாருங்க. காம்பு விட்டுடு. இத மட்டும் நீக்கிறோம். இது எல்லாம் கூட சேர்ந்து அரைக்கணும் இதுல இந்த முனையில இருக்குது பாருங்க முனையில மூக்குத்தி மாதிரி இந்த இத நீக்கிறோம் 10 பூ அந்த மாதிரி முனையில வந்து இருக்குறத பிச்சு எடுத்துட்டோம் காம்ப பிச்சு எடுத்துட்டோம் வெறும் பூ மொட்டு மொட்டு தான் போடுறோம் மாத்திரை வடிவில் தலைக்கு வேஷம் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ரொம்ப பயம் பயப்படுவாங்க என்ன பூச்சி கடிச்சிச்சு அல்லது பாம்பு கடிச்சிச்சு தலைக்கு வேஷம் ஏறி இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்மளுக்கு உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களே சொல்லி பயம் எடுத்துருவாங்க அவங்க பாம்பு கடித்தவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள பயமுறுத்திடுவாங்க அதனால் தலைக்கு வேஷம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த இப்போ வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு சுக்கு 25 மிளகு 10 மொட்டு பூவாக எடுத்து எருக்கலம்பூவு எருக்கலம்பூ எங்கேயுமே கிடைக்கும் அதை உடனே அந்த முனியில் இருக்கிற மூக்குத்தி மாதிரி இருக்கிற அந்த இதை நீக்கிட்டு எல்லாம் மொத்தமாக சேர்ந்து அரைச்சி ஒரு மாத்திரை அளவுக்கு உள்ளுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கனாக்கா அவங்களுக்கு விஷம் தலைக்கு ஏறுறது வந்து படிப்படியாக கீழே குறைஞ்சிரும் சிறுநீர் போகாமல் இருந்தாங்கனாலும் சிறுநீர் கழிச்சிருவாங்க சிறுநீர் போயிட்டாங்கனாலுமே அவங்களுக்கு படிப்படியாக எல்லாமே வந்து விஷம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அவங்கள வந்து தைரியப்படுத்தணும் நீங்கள் பயமுறுத்துகிற மாதிரி பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை சொல்லி இந்த மருந்தை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா கொடுத்துட்டு கூட பனை வெள்ளமும் கொடுத்துடலாம் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு இது கசப்பாக இருக்குது கார்ப்புத்தன்மையாக இருக்குன்னா விஷம் தலைக்கு ஏறினதுனால அவங்களுக்கு எந்த விதமான காரம் உரப்பு ருசி எதுவுமே தெரியாது சப்புன்னு தான் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம் அப்படி கொடுத்துட்டு வர்றப்போ படிப்படியாக வந்து விஷம் குறையும் அதுக்கப்புறம் நீங்கள் முதலுதவியாக இதை கொடுத்துட்டு மருத்துவமனைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேறு மருத்துவம் முழுசாக குணமடைகிறதுக்கு அவங்க மனசு திருப்தியாகவும் நல்லா அடைகிறதுக்கு வந்து வேறு பாம்பு கடிச்சுக்கு அந்த தலைக்கு ஏறின விஷம் இறங்குறதுக்கான மருத்துவத்தை ரெண்டாவது செஞ்சுக்கலாம் இது வந்து முதலுதவியாக நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டீங்கனாக்கா ரொம்பவுமே அவங்க வந்து அவங்க இறக்குற தருவாயில் இருந்தாங்கனாலும் அதை காப்பாற்றிடலாம் நம்ம அந்த மருந்தை கொடுத்து இதை வந்து 2 பட்டாணி அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சதை வந்து இது 2 நாளைக்கு வச்சுக்கிறலாம் அதை வந்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு ஒன்று எடுத்து போட்டு மென்று சாப்பிட்டோம்னா மென்று சாப்பிட்டா எந்த ஒரு ருசியும் இருக்காது எப்போ வாயில் ருசி வருதோ அப்போ விஷம் இறங்கிருச்சுன்னு அர்த்தம்
எப்போ வாயில் அந்த காரத்தன்மை தெரியுது, அதனுடைய மிளகுனுடைய காரம் தெரியுது, சுக்குனுடைய ருசி தெரியுதுன்னா விஷம் இறங்கிச்ச அர்த்தம். அப்போது வந்து அது வரைக்கும் இதை சாப்பிட்லாம், தவறே கிடையாது. நம்ம மருத்துவமனைக்கு போகிற வரைக்கும் இதை சாப்பிட்டுட்டே போகலாம். அவங்க மன திருப்திக்கு அங்கே மருத்துவமனையில் போய் அவங்க செய்கிற சிகிச்சையும் செஞ்சுக்கிறன தப்பே கிடையாது. அவர் சொல்லிட்டாரு இந்த மருந்தை சாப்பிட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், அது பெரிய தவறு. அது என்ன கடிச்சது ஏது கடிச்சதுன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் அங்கே வந்து மருத்துவர். அப்போ வந்து இது ஒரு முதல் உதவியாக எடுத்துக்கிறணும், தவறே செய்யாது. இதை சாப்பிட்டு நம்ம யார் வேணாலும் சாப்பிட்லாம், யாருக்கும் வேணாலும் சாப்பிட்டாலும் இது ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற விஷத்தை வந்து வெளியெடுக்கும். ஏற்கனவே ஒன்றுமே இல்லை, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிது, இப்போ எனக்கு தலையெல்லாம் அரிக்குதுன்னா இதை சாப்பிட்டா அந்த தலை அரிப்பு குறையும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பூராங் கடிச்சிது, உடலெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஊறுது அப்படின்னா இதை சாப்பிட்டா அதனுடைய தன்மை குறையும். அப்போது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கடித்ததில் ஒரு பொண்ணுக்கு வந்து கால் முட்டி மட்டும் வீங்கிருச்சு. கால் முட்டி மட்டும் ஒரு கால் வீங்கவும் அவங்க வீட்டுக்காரர் வேணான்ட்டார் அந்த பொண்ணை. ஏன்னா ஊனமான பொண்ணுன்னாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, இதை வந்து நான் மாத்திரை வடிவில் செஞ்சு வச்சுருந்ததால் இதை சாப்பிட்டு வாமான்னு சொன்னேன். சாப்பிட்ட 3வது மாதம் கால் மீண்டும் சரியாயிடுச்சு, இப்போ வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் வாழ்க்கையவே மாற்றி போட்டுரும். ஏன்னா ஊனம் மாதிரி கால் பெருசாக ஒரு முட்டியில் மட்டும் பெருசாக இருந்துச்சு கோயில்பட்டியில். அதை சரி செஞ்சேன். சரி செஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஆனதுக்கப்புறம் நன்றி சொல்லணும், நீ ஒன்றும் நன்றி சொல்ல வேணாம், வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு நான் வந்துட்டேன். அங்கே வந்து பயிற்சிக்கு போயிருந்த இடத்துல இதெல்லாம் நடந்தது. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று நடக்கும். அப்போ வந்து தைரியமாக கொடுக்கணும் இது மருந்து. வந்து தைரியமாக நீங்கள் வந்து பக்கத்துக்காருக்கு செஞ்சு கொடுத்து சோதிக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இதை வந்து செஞ்சுருவாங்க, அவங்க சாப்பிட பயப்படுவாங்க. எதை செஞ்சாலும் நம்ம சாப்பிட்டு பார்க்கணும், நம்ம சாப்பிட்டு அது நமக்கு நல்லது செய்தான்னு பார்க்கணும். நமக்கு நல்லது செஞ்சால் தான் அடுத்தவங்களுக்கே கொடுக்கணும். அதுதான் மருத்துவனுக்குடைய அழகு. அடுத்து வந்து சோதிச்சு பார்க்குறேன், அவனை அறுத்து பார்க்குறேன், அவனுக்கு கொடுத்து பார்க்குறேன்னு தப்பு பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு நம்ம இது பண்ணோம். அப்போ தலைக்கேறிய விஷம் அப்படின்னா சாதாரணமாக அரிச்சிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு. அது என்ன பூச்சி கடிச்சிது தலை அரிக்குன்னு தெரியாது, இந்த அரிப்புகள் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா முகம் மட்டும் வீங்கிகிட்டே இருக்கும், என்னன்னே தெரியாது, அந்த முக வீக்கத்தை சரி செய்யக்கூடியது. இந்த மாதிரி தலைக்கேறிய விஷத்தை இறக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை வந்து பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.